ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரிஃபிகல் பம்புலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் பம்ப்பு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இப்போ இருக்க பம்புக்கும் பழைய பம்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மாடிஃபிகேஷன் ஆகியிருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதில் பார்த்துட்ருக்க இந்த பம்பு தான் வந்து ரொம்ப பழைய மாடல். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வர புது பம்ப் எல்லாமே வந்து நமக்கு சீடில் அதுக்கப்புறம் இம்பெல்லர் வரும், பேரிங் இதெல்லாமே வரும். பட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே லென்த்து ஷாஃப்டாக கொடுத்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்பெல்லர் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி ரெண்டு பேரிங்கு ரெண்டு சீல் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் மோட்டர் கூட நம்ம அட்டாச் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது இதே மாதிரி தான் நமக்கு ரொட்டேட் ஆகும். மூலமா பம்பு வந்து வாட்டர் ப்ரெஷர் பண்ணி நம்ம கொடுக்குது. சேம் ப்ராசஸ் தான். பட் இப்போ இதில் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இப்போ வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணணும், சீல் எதனா அட்ஜஸ்ட் பண்ணணும், நம்ம வந்து ரெண்டு சீலுமே வந்து ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா ஒரு சைடு வந்து ப்ராப்பராக சீட் ஆகாமல் நமக்கு வந்து சர்வீஸ் டைமிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இதே சிங்கிள் சீல்னால் நம்ம வந்து ப்ராப்பராக சீட் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வர அட்வான்ஸ் பம்பில் இது மேபி நம்ம ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பம்ப் பார்க்க முடியாது ஓல்டு மாடலில். ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.